Hi, this is Nat Sriram, CEO of Canist Immigration. I Canada la panju varshama iruken. I am a government of Canada regulated and licensed immigration professional. Market la nariya fake and fraudulent job offers and consultants irukanga. Avanga kitta neenga unga money lose panna koodadhu. Book a consultation with us at canx.ca/consultation. Chai with Chitra. இன்றைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் ஒளிப்பதிவாளர் அசோக் ராஜன். கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்திலே உருவான சேரன் பாண்டியன் படத்திலே ஒளிப்பதிவாளராக அறிமுகமான அசோக் ராஜன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கார்த்திக், சத்யராஜ், பிரபு, மாதவன், விஜய், அஜித் என்று தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகர்கள் எல்லோருடனும் இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர். ஒளிப்பதிவாளராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பினை பெற்ற அசோக் ராஜன் இந்த திரையுலகிலே தான் பணியாற்றிய படங்களை பற்றி, அந்த படங்களிலே பணியாற்றும் போது தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பற்றியும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம். கேமராமேன் கண்ணன் ஒருத்தருக்கு மட்டும்தான் நீங்கள் உதவியாளராக பணியாற்றிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க சார். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு என்னை வந்து எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி, அவர் ஆக்சுவலாக என்னோடய கசின், எங்கள் அம்மாவோட தங்கச்சி பையன். அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி அசோக் அனுப்புதுக்குன்னு. இன்னும் என்ன, எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி கண்ணன் கூப்பிட்றாண்டா, இந்த மாதிரி நீ போய் ஒர்க் பண்ணுன்னு. நான் எங்கே சினிமா ஃபோட்டோகிராஃபின்னு நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆக்சுவலாக பார்த்தா இல்லை போகணும்னா. அப்புறம் கண்ணன் சாரே என்ன பண்ணார், நான் உங்கள் வீட்டு வாடகை நான் கொடுத்துட்றேன், நீ வந்து மாதம் மாதம் உங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்துட்றேன், நீ வச்சா செலவு பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு என்னை வந்து இது நதியை தேடி வந்த கடல், அதான் நதி, அந்த நதியை தேடி வந்த கடல் தான் ஃபஸ்ட்டு படம். ஃபஸ்ட்டு படம் போய் ஒர்க் பண்ணேன். ஃபஸ்ட்டு படம் போனால் இங்கே ஏதாவது ஒரு இருந்தால் எலக்ட்ரிக் இந்த பாக்ஸில் தான் உட்காந்துருப்பேன், எலக்ட்ரிஷியன் பாக்ஸில் உட்காந்து. ஏன்னா இது அதுக்கப்புறம் மல்ல மல்லமாக கற்றுக்கிறன்றது ஒன்றும் இல்லை சார். பார்ப்பேன், ஷூட்டிங் பார்ப்பேன், சாப்பிட்றது அந்த இதெல்லாம் நல்லாயிருக்கும். நான் அது அதுதான் வேணு செட்டியார் தான் ப்ரொடியூசர். அதுக்கு நிலத்தன்னா அப்படி வருவாங்க, அவங்க பாட்டு உக்காந்து நின்பாங்க. இன்னும் ஒரே ஒரு என்னென்னா, அவங்க காலெல்லாம் வந்து ரொம்ப வெள்ளையாக இருந்து பாருங்க, இந்த மாதிரி அவ்வளோ அப்படியே ஜெயஜாண்டிக்காக இருப்பாங்க. அப்படியே போய் ஒரு ஷார்ட் முடிஞ்சோடனே போய் உக்காருவாங்க. அந்த சாங் கூட ஞாபகம் இருந்தது, பூந்தோட்டும் பூவின்னு அந்த மாதிரி அந்த சாங். அதெல்லாம் வந்து அவங்க பாட்டு யாருமே டிஸ்டர்ப் பண்ணிக்க மாட்டாங்க. கரெக்டாக லீன் சார் தான் டைரெக்ஷன், அது கரெக்டாகனு சொல்லிட்டு போய் உக்காந்துருவாங்க. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார் அது. அது ஃபஸ்ட்டு போனதால் எனக்கே அது புதுசாக தான் இருந்தது. அது ஆக்சுவலாக வந்து அந்த படத்தில் நான் ஷூட்டிங் பார்த்துருந்தேன். வேலை செஞ்சதாக சொல்ல முடியாது. ஆ, வேலை தெரியும், அது கண்ணன் சாருக்கே தெரியும் நம்மளுக்கு வேலை தெரியும். நம்ம அப்புறம் தான் என்னடா இது இங்கே வந்து ரொம்ப, அப்போ கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை சார். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரெஸ்ட்டு வந்து பாரதராஜ யூனிட்டில் கண்ணன் சார் ஒர்க் பண்ணார். அப்போ கார்த்திக் தான் ஒர்க் பண்ணுவார், கார்த்திக் தான் ஃபஸ்ட்டு அவர் தான் ஒர்க் பண்ணுவார். அப்புறம் செகண்ட் நான் ஏதாவது கரெக்ஷன் பண்ணால் கூட அப்படி தான் போவோம் நான், தனபால். அதுக்கப்புறம் எப்போ கரெக்டாக கேமராமேன் ஆனால் இந்த அம்பிகை நேர்கள் வந்தால், அம்பிகை நேர்கள் வந்தால் வந்து அது வந்து நீங்கள் ரிஸ்க் எடுத்து கார்த்திக் அசோக் தான் போடணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து என்னடா நம்மளை கேமராமேன் ஆகிட்டாங்களேன்னு. கார்த்திக் நல்லா தெரியும், டிஎஃப்டி படிச்சிருக்காரு, இவர் எப்படி இவ்வளோ தைரியமாக கொடுத்தாருன்னு. அலைவல் படத்தை தான் கார்த்திக் ராதா ரெண்டு பேரும் அறிமுகமானாங்க. அந்த படம் உங்களுக்கும் கூட ஒரு அறிமுகமான படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தில் நீங்களும் நடிச்சிருந்தீங்க. ஆமாம் இல்லையா? ஆமாம். எப்படி இருந்தது கார்த்திக்கு உங்களுக்குமான பழக்கம் அந்த படத்தில்? கார்த்திக்கு நான் கார்த்திக்கு நம்ம இந்த கார்த்திக்கு நம்ம கார்த்திக் ராஜா அப்போ வந்து தனபாலன் தான் ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்போம். ஏன்னா அந்த கேட்டகரியில் அவர் தான் வந்து பண்ணி கொடைக்கானல் எது எங்கே இருந்த படம் ஒன்றுனா எங்களை தான் கூட்டும் போவோம். அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்போம் சார். அந்த அந்த விஷயத்தில் வந்து கார்த்திக் அவர் பாராட்ட வேண்டியது இருக்கும். சில விஷயங்கள் ராதாவும் ரொம்ப நல்லா பேசுவாங்க, இவரும் கார்த்திக்கும் ரொம்ப நல்லா பேசுவான். அப்படி வந்து ஏதாவது இந்த மிஸ்டேக் இருந்தால் கூட வந்து கேட்போம், எங்களை வந்து எப்படி மிஸ்டேக் இல்லை இல்லைன்னா. அந்த இது ஒரு நல்ல ஜாலியான ஒரு இது தான் சார் அலைவல் இதில்.
அலையுள்ள படம் உருவாகும் போது இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு உங்களுக்கு நினைக்கல சார். அதில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் வெற்றி பெறுன்னா அந்த படம் ரிலீஸுக்கு இதில் நம்ம குளோப் தேட்டர் இருக்குல்ல சார், அப்போ தான் ரிலீஸ் ஆகிடுச்சு, அங்கே தான் ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்போ வந்து நான் மணிவண்ணன் கார்த்திக்கு தனபால் எல்லாம் போய் ப்ரீவியூ பண்ணால் அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரி வேணால் ஒரு ஒரு சீனும் போகும்போது எல்லாம் கைத்தட்டுறாங்க. என்னடா இப்படி ப்ரிவியூவில் வந்து ஒருத்தர் நல்ல சைலண்ட்டாக இருந்தானுங்க இப்படி கைத்தட்டுறான்னா மணிவண்ணன் அழுகுறார் சார். மணிவண்ணன் வந்து அவர் டைலாக்கில் என்ன மணிவண்ணன் அழுகுறீங்கன்னு, இல்லை இல்லை என் டைலாக்லாம் இவ்வளோ ரிசீவ் ஆகுது இப்போ தான் தெரியுது நானும் அவனே எனக்கு வந்து அதான். அப்புறம் வெளியே வந்து ஒரே அழுவார் சார், படம் எல்லாம் சூப்பர் சூப்பர்னு வந்தாங்க. நான் இந்த மாதிரி நான் நினைக்கவே இல்லை, ஏன்னா நான் நிழல்கள் பண்ணி எனக்கு அவ்வளோ இது கிடைக்கல. அது ஒன்று அப்போ தான் வந்து ஒரு வெற்றி வந்து ஒரு மனுஷனை எவ்வளோ வளர்க்குதுன்றது அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நம்ம யூனிட்டில் இருக்கும்போது சார் நம்ம ஒரு வந்து டைலாக்கு அலைவோ இதிலெல்லாம் மணிவண்ணன் டைலாக் எழுதி போனால் டைரக்டரை கீச்சு போட்டுருவார், இவ்வளோ பக்கம் எடுத்துன்னு வரும் டைரக்ட் பார்த்தியோ என்ன அது கீழ்ச்சி போட்டு ஒரே ஒரு பக்கம் எழுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருவார். கொடுத்த உடனே என்னங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எழுதுகிறேன் இவ்வளோ தூக்கிப்போ. அப்போ போகும்போது இவ்வளோ பேப்பர் எடுத்து போகிறேன் அவர் பார்ப்பார் இப்படி வந்து இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் வேணாம் வந்து அப்புறம் வந்து ஒரே ஒரு இது வச்சுக்கோ இது 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 இதாக கரெக்ஷன் பண்ணி எடுத்துன்னு வரேன் நான் மணி கொண்டாந்து போகிறேன் என்னங்க இது இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு. ஆனால் அது ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து லாஸ்ட் படம் ரிலீஸுக்கு அப்புறம் இப்போ தான் தெரிஞ்சு டைரக்டரை பற்றின்னு நான் சொன்னேன். இது ஆறாவது படம் ஒரு டைரக்டர் ஹிட் பண்ணிக்கிட்டாரு, இது ஆறாவது படம் அவர் பற்றி. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், மணிவண்ணனோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அலையுள்ளதுக்கு அப்புறமும் கார்த்திக் உங்களோட நல்லா நெருக்கமாக பழகிட்டு இருந்தார். அவர் இருந்தார் சார், வாலிபாவும் அவர் தானே சார் பழகிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பிஸ்தா நான் தான் இருந்தேன் பண்ணேன். பிஸ்தாவில் வந்து அது ரவிக்குமார் கொடுத்தது, பட் அந்த அளவுக்குன்னா நான் தொடர்ந்து போக மாட்டேன் சார். இப்போ அந்த படம் முடிஞ்சோடனே அதோட அவங்களோட இது வந்து அதுக்கப்புறம் பிஸ்டாவில் வரும்போது நல்லா பழகிட்டார். நல்லா பழகும்போது அந்த டைமில் தான் நீங்கள் எந்த இது பண்ணீங்க கார்த்திக் வச்சு அது நீங்கள் பண்ணியிருந்தீங்க. நல்ல பழக்கம் சார் நல்லா. அதாவது நம்ம என்னென்னா அந்த யூனிட்டில் இருக்கும்போது அவரோட வந்து யார் யார் ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ நல்லா மரியாதை கொடுப்பாங்க. பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து பண்ண யூனிட் இருக்குல்ல சார். ஆக்சுவலாக கேமராமேன் ஆனது ரவிக்குமார்னு நம்ம பாரதிராஜ் யூனிட்டில் இருக்கிறதால தான் சௌத்ரி சார் வந்து படம் கொடுத்தாரு சார். அது பெரிய விஷயம் சார். அது பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து அவர்கிட்ட பண்ணது அப்போ தான் அந்த அருமை தெரிஞ்சுது. நல்லா நிறைய பேர் கஷ்டப்பட்டு அந்த மாதிரிலாம் கரெக்டாக அந்த பாருனேன். அதுக்கப்புறம் வந்து நான் படம் பண்ணும்போது சேரன் பண்ணும்போது சூப்பர் இம்போஸ் பண்ணாங்க. சூப்பர் இம்போஸ் பண்ணும்போது சேரன் பண்ண ஃபஸ்ட்டு ஷார்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த பிள்ளையார்கிட்ட வந்து தோப்புக்காரன மாதிரி போடுறான்னார். அது ஆக்சுவலாக ரவிக்குமார் என்னோடய ஃப்ரெண்டு தான். கையில் கேமரா எடுத்துக்கிட்டான்னு கையில் கேமரா எடுத்துக்கிட்டால் தோப்புக்கரணம் போடுற தோப்பில் பிள்ளை போட்டேன். அதுக்கு போட்டேன் அந்த பிள்ளையார் ஷார்ட்டை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சூப்பர் இம்போஸ் அந்த சூப்பர் இம்போஸ் வந்து அலைகள் வயதில் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அவ்வளோ தெரியாது எனக்கு என்னப்பா சூப்பர் இம்போஸ் ஃபஸ்ட் ஷாட் ஒன்றுமா ரஷ்ஷு வந்து பார்த்தாருன்னா அது சரியாக வரலன்னா அவன் நல்லா இல்லைன்னு தூக்கிட போகிறாங்க என்னென்ன பண்ணானா இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எனக்கு தெரியும் ரவிக்குமாரே சார் ஃப்ரேம் மார்க் பண்ணுவான், ஃபஸ்ட்டு ஃப்ரேம் மார்க் பண்ணுவான், அப்படியே ரிவைன் பண்ணி இது இந்த இடத்துல எடுத்துங்கன்னு நான் ஒன்லி பார்க்குறது தான். திருப்பி ரெண்டு வாட்டு போட்டேன், இப்போ மூணாவது வாட்டு அதில் ஃபுல்லாக அவன் தான். ஆக்சுவலாக விஷயங்களில் வந்து நான் கேமராமேன் நல்லா கற்றுக்கிறேன்னா ரவிக்குமார்கிட்ட அந்த டைரக்டர் இருந்ததால் தான் என்னோடய கேமரா இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் ஆச்சு. ஓ சூப்பர். இப்படி தரமா சார் சில இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாதுன்னு அவனுக்கு தெரியும் சார். எனக்கு தெரியும் கண்டிப்பாக இல்லை அவன் சொல்கிறது நான் அவருக்கு தெரியும் சார். எனக்கு தெரியாதுன்னு அவர் தெரியும். அதில் என்ன பண்ணார் அது கரெக்டாக அந்த கோப்பை பண்ணி கூட்டும் போடுவார். இங்கே வந்து ஒரு ஸ்டார்ட் வந்து கிரேன்லேருந்து மேலே வந்து எடுக்கணும்னு வச்சுங்களேன். ஏய் நீ எடுக்கிறியா இல்லை நான் வந்து எடுக்கட்டுமான்னுவான். நான் பயந்தே எடுத்துருவேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து அப்போ வந்து அந்த இந்த இது இருக்கும் வெற்றிகோ ப்ராப்ளம் இருக்கும். அதில் என்ன பண்ணோம் அந்த இந்த இதெல்லாம் பண்ணும்போது நம்ம என்னன்னா அது இங்கே வந்து ஒரு கேமரா கையை வச்சிட போகிறேன்னு சொல்லிட்டு நானே அது தைரியமாக கற்றுக்கணும் எல்லாத்தையும். அந்த எல்லாம் அதில் அது சில ஆப்ரேட்டிங்கெல்லாம் ரவிக்குமார் ஆள் தான் சார் வந்தது. ஆக்சுவலாக வந்து நான் புருஷல் வச்சுனும் ஒரு ஷாட் வந்து அந்த கண்லேருந்து வரும் சார். ஆமாம் கண்லேருந்து ஒரு ஷாட் கடை 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 வந்து மேலே போய் மண்டபத்தை கவர் பண்ணி அதெல்லாம் வந்து என்னோடய இது வந்து எப்படின்னா என்னடா அது இல்லைன்னா இவன் ரெடியாக அதான் கத்துறதுன்னு சார் கற்றுக் கொடுத்தது ரவிக்குமார் தான்.
அலையிலோயில் படத்திலே நீங்கள் நடிச்சிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி நடிக்கணுன்ற ஆர்வம் அசோக்குக்கு உண்டா? இல்லை சார், நடிக்கணும் ஆர்வம் இல்லை சார். அது வந்து எனக்கு நான் அதில் ரெண்டு பேர் நானும் தனபால்னு ஒருத்த வந்திருப்போம். அது யார் மாப்பிள்ளைன்னு தெரியும். சும்மா நின்று கை கட்டின்னு இருப்போம், இது போய் நில்லுங்க அப்படின்னு நின்னார். அது அந்த நடிக்கிற ஆசை இல்லை. அதுக்கப்புறம் நடிக்கிறது வந்து புதுநள்ளு புதுநாத்து சூப்பர் ரோல். அது வந்து இவர் வரலன்ட்டு நம்ம ஜனா பதிலாக ஒரு நாள் நடிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இந்த இதில் உட்கார வச்சாங்க, ஜனா டூப்பாக உட்கார வச்சாங்க. அப்புறம் அதுலேயே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டார். அது அந்த புதுநள்ளு புதுநாத்து இல்லாட்டி கையை வெட்டுனாலும் வெட்டுவா. கணக்கெழுதி கணக்கெழுதியே தேஞ்சு போன உன் கையை இன்னொருத்தன் வெட்ட நான் விடுவேனா? அப்புறம் வந்து நடித்தது வந்து தென்னாலியில் வந்து அந்த பஸ் கண்டக்டரை அதே நடித்தேன். அதுக்கப்புறம் வந்து அது தான் நடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். நடிக்க பாரதிராஜாவோட பல படங்களில் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. இதில் பாரதிராஜாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்ன? ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் காலையில் டிஃபன் சாப்பிட்டு உள்ள போனால் பொழுது போயிடும் சார். இப்போ எப்படின்னா அவரோட கிரியேஷன் ஒரு முதல் மரியாதையில் இப்போ ஒரு ஃபஸ்ட்டு முதல் மரியாதையில் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் முதல் மரியாதையில் அந்த நிலாவை தான் கையில் பிடிச்சுன்னு ஒரு சாங் இருக்குல்ல, அதில் என்ன பண்ணார் அவர் இப்படி இங்கே உட்காந்து குழந்தை இதை வச்சு அவருக்கு இப்படியே பார்த்துட்டு இருந்தார். பேபி ஒன்று போட்டோம், பேபி ஒன்று போட்ட உடனே அவர் வந்து கண்ண சார் அந்த பேபியை கொஞ்சம் ஆட்ட சொல்லுங்கன்னார். பேபி அந்த பேபி ஆட்டோன்னு அந்த ராதாவை கூடுங்கன்னு ரஞ்சினி கூடுங்கன்னு ரஞ்சினின்னு கணச்சர் அதுலேருந்து ஒயிட் பட்டர் பேப்பர் போட்டிருங்கண்ணே. போட்ட உடனே அது வந்து இந்த அது தண்ணியில் இறக்கிட்டு அந்த இதை பிடிமானே. அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சு அந்த ஒரு என்னென்ன சார் ஒரு இதுவும் க்ரியேட்டிவாக இருக்கும். இல்லை இப்போ பிரேக்குன்றதே எங்களுக்கு தெரியாது சார். பிரேக் வந்து சில டைமில் வந்து அந்த மாதிரி க்ரியேட்டிவ் இருக்கும், நல்ல இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். ஒரு படமும் இன்ட்ரெஸ்டிங்காக சார். அலைவு இதில் அவர் வந்து சீன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் அஸ்டண்டாக நீங்களே இருந்திருக்கீங்களே சார். அது என்னென்னா ஒரு சீன் இப்போ தான் முடியும், 10 நிமிஷத்தில் முடியும்னா முடியும் அது க்ரியேட் ஆகும் பாருங்கள். ஆனால் அந்த க்ரியேஷன் வந்து நம்ம ஆஸ் எ டெக்னீஷியன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவரை மாதிரி ஒரு டைரக்டர் எனக்கு தெரிஞ்சு இன்னொட்டு பிறந்திருக்கோம் க்ரியேட்டராக வந்து யாரும் வந்திருக்க முடியாது. ஆனால் அது அது அந்த கொடுப்பினா தான் சார் எங்களை தூக்கின்னு வந்தது. எல்லாம் இந்த அலையலோயில் மாதிரி முதல் மரியாதையில் நீங்கள் ரசித்த காட்சி அது முதல் மாதிரி எல்லா காட்சியும் சார். அதில் வந்து லாஸ்டில் இந்த குடிசையில் ஒரு கால் மீன் அந்த காலா இவன் அந்த கப்பலில் அந்த இதுலேருந்து இறங்கி வருவோம் போட்டில் இறங்கி வந்து பரிசில் இறங்கி வந்து இப்படி காலை வைப்பா நாங்கள் இந்த இது வச்சு அந்த இன்டர் கட்டிங்கு சாங்கு இதெல்லாம் பார்த்து. ஆனால் ஃபஸ்ட்டு முதல் மரியாதையை வந்து டபுள் பாசிட்டிவ் பார்த்தோன்னே என்ன இப்படி ஒரு மாதிரி என்னென்னா அது இருந்தது. அப்புறம் ரீ ரெக்கார்டிங் பார்த்தோன்னே ஓரளவுக்கு சுமாராக போகணும். அதுக்கப்புறம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு சார். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. மண்வாசனை படத்துடைய கதாநாயகனான பாண்டியனை முதல் முதல்ல பார்த்தபோது உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? அது பெரிய விஷயம் என்னன்னா மண்வாசனையில் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அப்போ தான் இளவரசு உள்ளே வர்றாரு. உடனே அது வந்து உங்களை யாரோ உங்கள் ஹஸ்பண்ட் கண்ணன் சார் வர சொன்னாரம்மான். யார் வர சொன்னார்னா நான் இளவரசன் நான் போடிக்கு வந்துருன்னு வரமாட்டேன்னா நான் ஊர் மதுரை தான் போடின்னு இங்கே வந்துட்டேன். வந்தோடனே கண்ணன் சார் அப்புறம் கண்ணன் சார்கிட்ட இல்லைப்போ வர சொல்லிட்டோம் நாளைக்கு டேரக்டரு கிட்ட டேரக்ட் வச்சுக்கலாம் டேரக்டர் பார்த்துட்டு ஓகேன்னா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிடலான்னு. அப்புறம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்படி குறுக்க போனோம்போது யார் அது யார் யாதுன்னு எந்த ஊர் என்ன மதுரை மதுரையா ஏன் கண்ணன் சாரோட அசிஸ்டண்டா நீ ஆமான்னா அப்படி டியூன் ஆகிட்டார். அதில் வந்து ஃபஸ்ட்டு டே நாங்கள் ரூமில் இருக்கும்போது முன்னாடி போய் தங்கி மறுநாள் தான் ஷூட்டிங். அப்போ வந்து கீழே ஹீரோ இருக்கார் போய் பாருங்கண்ணு போடி போடி இப்போ இங்கேருந்து மதுரையிலேருந்து ஒரு ஹீரோ போய் சில ஒன்றி ராகத்தோடு தானே சார் போனோம். போனோடனே நான் வந்து அப்போது கீழே நீங்கள் அதுக்கு நடுவில் போ அந்த விஷயம் ஒன்று நீங்கள் இந்த பாரு படம் பாருங்கள் பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து இல்லைங்கண்ணா பிடிக்கலன்னா சொல்லிவிடுங்க. இல்லாட்டினா நீங்கள் எப்படி நீங்கள் தான் ப்ரொடியூசரு இல்லாட்டினா நீங்கள் அப்படியே ஊருக்கு போயிடுங்கன்னு தேங்கினீங்க. என்னடா அது இப்படின்னு சார் நானும் கார்த்திக்கெலாம் பேசிப்போம். என்னடா அதுனா போய் பார்த்த உடனே ஃபஸ்ட்டு திறந்தது சண்முகமூர்த்தி இப்போ இதில் இருக்கார் நம்ம ரெட் ஜெயின் ரெட் ஜெயின் அவன் தான் வந்து திருச்சான் இவரா ஹீரோ சொல்லிட்டு என்னடா அது பார்த்தா பாண்டியன் பார்த்தோன்னா பாண்டியன் அப்போ பார்க்கும்போது நாளைக்கு நம்மளுக்கு சுத்தமாக எங்களுக்கு பிடி என்னடா இது பிடிக்கல. அப்புறம் வந்து
சார் நல்ல வேலையே சார்ன்ன மனசில். அப்போ கண்ணன் சார் சொன்னார், தேவன் நல்லா இல்லைன்னு சொன்னான்னா டேரக்டரு இது பண்ணுவார், இல்லைன்னா சித்ரா கிட்டேருந்து நீங்கள் வந்து திட்டுவாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா சித்ராகிட்டே திட்டுவாங்க. இது என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் ரெண்டும் பொதுவாக சுமாராக இருக்கான்னு சொல்லிட்டோம். அப்புறம் அவன் தான் ஹீரோ, அவன் தான் ஃபஸ்ட்டு ஷார்ட்டே அதுதானே சார், யாரா அது படத்தையும் காட்டுக்குள்ளேன்னு வாடா என் ராஜான்னு பிடிச்சி அவனுக்கு பிடிச்சி அதில் வந்து அதுலேருந்து ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டான் அவன். ஒரு ஹீரோவாக எப்போ தெரிஞ்சா அவங்களுக்கு அந்த படத்தில் அவன் அந்த படம் ஃபுல்லாக தெரியல சார், ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் காப்பி பார்த்து விட்டு. ஏன்னா எங்களுக்கு அந்த அந்த ரூம் திறந்து பார்த்த அந்த இதில் இருந்தோம் அவன் அது நடிக்க வச்சது வந்து அவர் டைரக்டர் தானே சார், அவனை நடிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் நடந்தான். ஆனால் பட்டு ரொம்ப நல்ல பையன், நல்லா அந்த ஹீரோவாக தெரிஞ்சது வந்து எனக்கு தெரியாது சார், அவன் ஃப்ரெண்டாக தானே இருந்தான், எங்களுக்கு தெரியல ஹீரோவாக. நீங்கள் ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய படத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம்னா அது நாட்டாமை படம் தான். அந்த வெற்றி எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுத்தது? குறிப்பிட்டே இந்த படம் டபுள் ஆக்ஷன்னு, நம்ம வந்து டபுள் ஆக்ஷனே பண்ணதில்லை, அஸ்டண்ட் ஆகிருந்தது. இந்த ஒரு ஒரு படமும் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி சார், ஸ்கூலில் எக்ஸாம். நாட்டாமை படத்தினுடைய வெற்றி தான் முத்து படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பை ரவிக்குமாருக்கு பெற்றுத்தந்தது. அந்த படத்தில் தான் நீங்கள் ரெண்டு பேரும் ரஜினியோட முதல் முதலாக பணியாற்றினீங்க. ரஜினியோட பணியாற்றிய அனுபவம் உங்கள் ரெண்டு பேருக்குமே எப்படி இருந்தது? அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அசோக் கிட்டே வந்து அசோக் ஒட்டேக் மேலே போகாதீங்கன்னார். யார்? ரஜினி. ரஜினி ஒட்டேக் மேலே, ஏன்னா அவர் ஃபைட் எல்லாம் பண்ணுறாங்க, நீங்கள் ஒன் மோர் கேட்டிங்கன்னா ஒட்டேக் மேலே போகாதீங்கன்னா. திரைப்படம் தான் ரஜினியோடு ரவிக்குமார் பணியாற்றிய முதல் திரைப்படம். அந்த படத்துலேயே அவங்களுக்குள்ள நல்ல நட்பு இருந்ததா? எப்பயுமே பயங்கர ஃப்ரெண்ட்ஸு சார் ரெண்டு பேரும். ஏதாவது இவர் ஏதாவது ஒன்று சொன்ன சார், மறுநாள் காலையில் தான் ஃபஸ்ட்டு சார் இது நல்லா இல்லை சார் என்னன்னா, அவர் ஏதாவது இல்லையே இது ஓகே பண்ணிடலாமேன்னார். சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.